மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் படம் தயாராகிட்டு வருது. விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பாகங்களாக வெளியாகிற இதன் படப்பிடிப்பு முடிஞ்சு மற்ற பணிகள் நடக்குது. ஜனவரி மாதம் முதல் பாகம் வெளியாகும்னு அறிவிக்கப்பட்ட நிலையில் கொரோனாவால் படப்பணிகள் முடியலை. இப்போது செப்டம்பர் 30ல் படம் வெளியாகும்னு அறிவிச்சிருக்காங்க. அதோட விக்ரம், ஐஸ்வர்யா, ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா ஆகியோரின் ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டு இருக்காங்க. நடிகர் அஜித்துக்கு அரசியலுக்கு வர்ற எண்ணம் சுத்தமாக இல்லை. இதனை பல முறை அவர் அறிவிச்சிட்டாரு. இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் சங்கரலிங்கம் அரசியலுக்கு அஜித் தயாராகி வரதா சொன்னதா செய்தி பரவிச்சு. இதையடுத்து அஜித் தரப்பில் அவரது மேலாளர் அஜித்குமாருக்கு அரசியலில் ஈடுபடுற எண்ணம் இல்லை, இது போன்ற தவறான தகவல்களை ஊக்குவிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொம்பன் படத்துக்கு அப்புறம் முத்தையா இயக்கத்தில் மீண்டும் கார்த்தி நடிச்சிருக்க படம் விருமன். இயக்குனர் சங்கரின் மகள் அதிதி நாயகியாக களமிறங்கியிருக்காங்க. பிரகாஷ்ராஜ், சூரி, ராஜ்கிரண், கருணாஸ், மனோஜ், பாரதிராஜா ஆகியோரும் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. படப்பிடிப்பு முடிஞ்சு மற்ற பணிகள் நடந்து வர நிலையில் மே மாதம் படத்தை தியேட்டரில் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. கொரோனாவால் இந்த ஆண்டு துவக்கம் முதல் தள்ளாடிய சினிமா துறைக்கு கடந்த வாரம் வெளிவந்த வலிமை படத்துக்கு அப்புறம் தெம்பு கிடைச்சிருக்கு. இந்த மார்ச் மாதம் அடுத்தடுத்து பெரிய படங்கள் வெளியாகுது. நாளை நடன இயக்குனர் பிருந்தா இயக்குனராக களமிறங்கி இருக்கிற ஹே சினாமிகா வெளியாகுது. இதை தவிர்த்து மார்ச் 10ல் சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் பிரபாஸின் ராதேஷ்யாம் படங்களும் மார்ச் 25ல் ராஜமௌலியின் RRR படமும் வெளியாகுது. அதனால் சிறிய படங்கள் வெளியாக வாய்ப்பு குறைவு. எனவே இந்த மாதம் குறைந்த அளவு படங்களே வெளியாகும்னு தெரியுது. சுராஜ் இயக்கத்தில் வடிவேலு நாயகனா நடித்த காமெடி படம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். இந்த படத்தில் சிவானி நாராயணனும் முக்கிய இடத்துல நடிக்கிறாங்க. வடிவேலுவுடன் எடுத்த போட்டோவை பகிர்ந்து எனது மீன்ஸ் ட்ரால்களை அவரோட படங்களுடன் பார்ப்பதில் இருந்து அவருடன் சினிமாவில் நடிக்கிறது வர சாதனை நடிகர் வடிவேலுடன் நடிப்பது மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க சிவானி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, பகத் பாசில் நடிக்கும் விக்ரம் படத்தின் படப்பிடிப்பு முழுவதுமாக முடிஞ்சிருச்சு. இந்த படத்துக்கு முன் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 படத்தில் நடித்தார் கமல். பல பிரச்சனைகளால் இந்த படம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் சமாதானம் ஆனாங்க. ஆனாலும் படப்பிடிப்பு துவங்கலை. தற்போது தெலுங்கில் படம் இயக்கிட்டு வர்றாரு சங்கர். இந்தியன் 2 படத்தில் நடிப்பாரா இல்லை வேற புதிய படத்தில் நடிப்பாரா கமல் அப்படிங்கிறது விரைவில் தெரிய வரும். சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், பிரியங்கா அருள்மோகன் நடிச்சிருக்க படம் டான். கல்லூரி கதையில் உருவாகி இருக்க இந்த படம் மார்ச் 25ல் திரைக்கு வர்றதா அறிவிக்கப்பட்டது. அன்றைய தினம் RRR படம் வெளியாகிறதுனால இந்த படம் தள்ளி போகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதையே காரணம் காட்டி படத்தை மே 13க்கு தள்ளி வைக்கிறதா அறிவிச்சிருக்காங்க.